ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஸ்டடீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த அப்டேட்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இன்று முதல் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா, ஜட்ஜஸ் என்ன தீர்ப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பரபரப்போடு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்கலை, லஞ்சுக்கு அப்புறமா தான் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை கேஸ் நம்பர் 40 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் 2 மணிக்கு மேலே தான் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வரும். அப்படியே வந்தாலும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லாருமே தமிழக அரசுக்கு ஃபேவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா உலக சுகாதார அமைப்புல கூட ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு இருக்க மாணவர்களுக்கும் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓபன் பண்ண போறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இப்போ அதிகரிச்சிட்டு இருக்க கொரோனா கேசஸே கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்குள்ள 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையிலும் ஸ்கூல் ரீஓபன் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரை உயர்நீதிமன்றத்துலேருந்து என்ன முடிவு வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.